வீட்டிலேயே இருப்போம், கொரோனாவை ஒழிப்போம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கீதாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிரீமி பட்டர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிக்குவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. சோள மாவு 2 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், ஆட்டா மாவு 1 டேபிள்ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறுங்க. சிக்கன் மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கனை ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். சிக்கன் பொரிச்சுக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போது சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்ட கையோடையே சிக்கனை நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் இந்த சிக்கன் வந்து பேனில் ஒட்டாது, பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், சிக்கன் பேனில் பிடிக்காமல் நல்லா வேகுது. சிக்கன் வெந்துருச்சு. இப்போது இந்த சிக்கனை எடுத்துக்கலாம். மீதி உள்ள சிக்கனும் இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் பொரித்து அதே பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது அதில் ஒரு 50 கிராம் பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. அதில் ஒரு 15 பல்லு பூண்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலருங்க. பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேகட்டும். இப்போது அதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடுங்க. பட்டர் பூண்டு கருவேப்பிலை சேர்ந்து அதோடய வாசம் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா கலரி விடுங்க. இப்போது ஒரு 5 ஊசி மிளகாய், சிவப்பு ஊசி மிளகாய், அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா கலருங்க. நான் ஒரு 5 ஊசி மிளகாய் எடுத்துருக்கேன். காரம் கொஞ்சம் குறவாக வேணும்னா ஒரு 3 ஊசி மிளகாய் போட்டுக்கலாம். ரொம்ப காரம் வேணும்னா ஒரு 5-6 சேர்த்துக்கலாம். இப்போது பொரித்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடுங்க. இப்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் குறைச்சே போடுங்க, இல்லைன்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். கிளறிக்குங்க. இப்போது 1 கப் கான்டினென்டல் மில்க்கை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இந்த மில்க் ஏன் சேர்த்தேன்னா அப்போ தான் இந்த பட்டர் சிக்கன் நல்லா க்ரீமியாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா க்ரீமியாகிட்டு வருது. கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. பட்டர் சிக்கன் ரெடி. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டர் சிக்கனை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.